ஆட்சி மாறினதற்கு பிறகு ராஜபக்சண்ட காலத்தில் இருந்த நிலைமைகள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்க வேறு தரப்புகள் வந்த போராட்டங்களை செய்யாமல் இருக்க நாங்கள் போராட்டங்களை அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த போராட்டங்களை செய்து போராட்ட கலாச்சார மண்டதை உருவாக்கினதே போருக்கு பிறகு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த நிலைமைகள் ஆட்சி மாறினதுக்கு பிறகு ராஜபக்சே இருந்த காலத்தில் வந்து உலகத்துக்கு இருக்கக்கூடிய ராஜபக்ச மீது இருக்கக்கூடிய பிரச்சினைகளால் வந்து நாங்கள் ஒரு சின்ன போராட்டம் செய்தாலும் வந்து உலகம் அதை பெருசு படுத்தினார் பெருசுபடுத்தித்தான் எங்களோட பிரச்சினையில வச்சுக்கொண்டு ஐநா விலைக்கும் பெருசுபடுத்தி ராஜபக்ஷ நெருக்கடி கொடுக்குறதுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுத்தது ஆனால் ஆட்சி மாறினதுக்கு பிறகு அது தலகுல மாறுங்க அதே நிலைமைகள் தொடர்ந்து இருக்க நாங்கள் எந்தளவு தூரத்துக்கு இந்த விடயங்கள் வெளிப்படுத்தினாலும் கூட உலகம் அதை கருத்தில் கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை என்றால் அதுவும் விசேஷமாக வந்து இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகள் தாங்கள் விரும்பின ஒரு ஆட்சி இன்றைக்கு கொழும்பில் இருக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடாது என்ற கோணத்தில் வந்து ராஜபக்ஷ என்ற காலத்தில் நடந் நடைபெற்ற அநியாயங்கள் தொடர்ந்தும் நடந்து கொண்டு என்ற கருத்தை தமிழ் மக்கள் சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு பெரிய அளவில் தயாராக இருக்கவில்லை இன்றைக்கு மிக முக்கியமாக நான் நிற்கிறேன் எழுக தமிழ் ஒரு ஆரம்பம் நிச்சயமாக வந்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து மிக விரைவில் வந்து அறிவிக்கப்படும் ஆனால் அது ஒரு ஆரம்பம் ஆனால் அரசியல் ரீதியாக இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை இருக்கின்றது புத்திஜீவிகள் ஊடகங்கள் அனைத்தும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய தீர்வு சம்பந்தமாக மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது என்றால் ஒரு ஒற்றையாட்சி முறைமையை வந்து ஏமாத்தி தமிழ் மக்களை ஆதரிக்கிற ஒரு நிலைமை உண்டை திட்டமிட்ட வகையிலே ஒரு சில நிச்சயமாக ஸ்ரீலங்கா அரசு ஆனால் அதை தாண்டியும் வந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில தரப்புகளும் இந்த இந்த ஒரு அப்பட்டமான ஒரு அநியாயத்தையும் துரோகத்தையும் வந்து தமிழ் மக்களுக்கு செய்வதற்கு இருக்கின்றார்கள் இதை முறியடிப்பதற்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு விசேஷமாக தமிழ் புத்திஜீவிகளும் ஊடகங்களும் முன்வரவோனும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்